மாஸ்க் போடாம வெளிய போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணாம நகைய வாங்காதீங்க. பாபர் மசூதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 32 பேரையும் குற்றமற்றவர்கள் என லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவித்து தீர்ப்பு அறிவித்துள்ளது. 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி கரசேவர்களால் இடித்து தகர்க்கப்பட்டது. இதையடுத்து அன்றைய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அன்றைய உத்தரப்பிரதேச அரசை கலைக்க உத்தரவிட்டார். விசாரணையில் பாபர் மசூதி இடிக்க காரணமானவர்கள் என 49 பேர் சுட்டிக்காட்டப்பட்டனர். 1990 அத்வானி தொடங்கிய ரத யாத்திரையே பாபர் மசூதி இடிப்பை நோக்கமாக கொண்டதுதான் என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சதித்திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானவர்களை பாபர் மசூதியை இடிக்க தூண்டிவிடப்பட்டதாக விசாரணை நகர்ந்தது. பல்வேறு முறை தகவல் அறிக்கைகளை இணைத்து 1993 முதல் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வந்தது. சிபிஐக்கு வழக்கு வந்தபோது 48 பேர் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். இந்த வழக்கில் அத்வானி, கல்யாண் சிங், உமாபாரதி, பால் தாக்கரே, முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கால் என RSS, VHP, சிவசேனை உள்ளிட்ட இந்து அமைப்புகளின் பெருந்தலைகளின் பெயர்கள் இணைக்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 28 நீண்ட வழக்கால் பால் தாக்கரே, அசோக் சிங்கால் உள்ளிட்டவர்கள் மரணமடைய 32 பேர் மட்டுமே உயிருடன் இருந்தனர். 2017 பாபர் மசூதி குற்ற வழக்கு விசாரணையில் தலையிட்ட உச்சநீதிமன்றம் 2 இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கூறியிருந்தது. கடந்த 2019 ரஞ்சன் கோகாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு பாபர் மசூதி இந்துக்களுக்கே சொந்தம் என தீர்ப்பளித்தது. தீர்ப்பின் ஓரிடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது குற்றம் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்ததால் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்நிலையில் செப்டம்பர் 30 தீர்ப்பு என சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அறிவித்தது. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இருவரும் வயது மூப்பு காரணமாக நீதிமன்றத்துக்கு வர வேண்டியதில்லை என விலக்கு அளிக்கப்பட்டது. பதிலாக அவர்கள் காணொலி காட்சி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். உமாபாரதி, கல்யாண் சிங் இருவருக்கும் கொரோனாவை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பு முன்னரே திட்டமிடப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இல்லை. பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக சிபிஐ சமர்ப்பித்த ஆடியோ வீடியோ காட்சிகள் சதித்திட்டத்தை நிரூபிக்கவில்லை என்றும், மேலும் அவை தெளிவாக இல்லை என்றும் நீதிபதி சுரேந்திரகுமார் யாதவ் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்றோர் பாபர் மசூதி இடிப்பை தடுக்க முயன்றதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டி வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் எங்கேயும் எப்போதும் SPB, கடைசி நேர போராட்டம், IPL ஆட்டம், தோனி அணி ரகசியங்கள், அதிமுக யார் வசம், டெல்லியில் நடந்த ரகசிய ஆலோசனை, திமுகவிடம் சீட்டுக்காக மல்லு கட்டாதீங்க, காங்கிரஸ் தலைவர்கள் திடீர் அட்வைஸ், சேலத்துக்கு மட்டுமே முதல்வரா நீங்க, விவசாயிகள் கொந்தளிப்பு, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில். Thank you.